பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புக்களை தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கண்களில் கனவுகளோடும் கையில் மனுக்களோடும் இதயத்தில் ஏக்கத்தோடவும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களோட நீண்ட கால பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க அடுத்தவங்க நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மாபெரும் சொத்தாக அமையும் இவர் நல்லவர் நம்பிக்கையானவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் இவரை நம்பி நம்முடைய கோரிக்கை வைக்கலாம்னு உங்களிடம் நான் நம்பிக்கையை பெற்றதைத்தான் என்னுடைய சொத்தாக கருதுகிறேன் அதற்கு அடையாளம்தான் இந்த மாபெரும் கூட்டம் என்பதை பெருமையோடு நான் குறிப்பிடுகிறேன் இத்தகைய நம்பிக்கையை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எத்தகைய நம்பிக்கையை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயமாக இந்த ஸ்டாலின் காப்பாற்றுவான் உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நூறு சதவிகிதம் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை வாக்குறுதியை இந்த ஆரணியில் நின்று கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நான் எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் கவலைகளை உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்னோட நீங்கள் ஒப்படைச்சிருக்கிறீங்க இணைவை என்னுடைய கவலைகள் என்னுடைய கோரிக்கைகள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்ததும் நூறே நாட்களில் நான் தீர்வு காண்பேன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் தலைவர் வாழ்ந்த கோபாலபுரம் பகுதியில் கோபாலபுரம் அவருடைய வீட்டு வாசலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பலரை நான் அழைத்து அவர்களுக்கு முன்னாலே ஒரு சபதம் எடுத்தேன் மு க நான் தமிழ்நாட்டு மக்களாகி உங்கள் முன்னிலையிலே ஒரு உறுதி அளிக்கிறேன் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி எனது அரசினுடைய முதல் நூறு நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அது அர்ப்பணிக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் உறுதிமொழி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை இதே தமிழகத்தில் முதலமைச்சர் பொறுப்பில் நீங்கள் அவரை நம்பி உட்கார வைத்தீர்கள் அவர் சொன்னதை செய்தார் செய்வதை சொன்னார் அவருடைய வழிகளில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் சொன்னதை செய்வான் செய்வதை சொல்வான் என்ற அந்த உறுதிமொழியைத்தான் நான் கோபாலபுரத்தின் இல்லத்து வாசலில் உறுதியாக எடுத்துக்கொண்டேன் பதினான்கு வயதில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவை ஆரம்பித்த மக்கள் பணி தொடங்கியவர் நான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் என்னுடைய கால்கள் படாத கிராமங்களே இருக்க முடியாது நாம் வராத நகரங்களே அமைந்திட முடியாது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஏழில் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திற்குள் அவர் உடல் நலிவுற்றார் நலிவுற்றிருந்த தான் அவருக்கு மணிவிழா வந்தது அவர் வீட்டில ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மணி நடத்திட வேண்டும் என்று கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்திலே படித்துக் கொண்டிருந்த நாங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து விழா நடக்கம் நடத்திட வேண்டும் கோபாலபுரத்தில் அந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சு அண்ணாவிடத்தில் தேதி கேட்கச் செல்லுகிறோம் அண்ணா வீட்டு மாடிகளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மாடிகளை ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் உடல் நலிவுற்ற நிலையில் எனக்கு அந்த முழு விபரம் தெரியாது அவருடைய வீட்டு வாச வீட்டுக்கு வீட்டு வீட்டில் கீழ் பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அன்றைக்கு அமைச்சர்கள் என்மியன் அமர்ந்திருக்கிறார் மதியழகன் அமர்ந்திருக்கிறார் அம்மையார் சத்தியவாணி முத்தம்மையார் அமர்ந்திருக்கிறார் பாவூல் சண்முகம் அமர்ந்திருக்கிறார் இப்படி பல அமைச்சர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்ந்திருக்கிற போது என்னை பார்த்தது எங்கே வந்தேன்னு கேட்டாங்க எல்லாரும் அண்ணாவை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன் அதெல்லாம் முடியாது அவர் ஓய்வில் இருக்கிறார் உறங்கிக் கொண்டிருக்கிறார் பார்க்க முடியாது போ அப்படின்னு எனக்கு செய்தி சொன்னார்கள் நானும் ஏமாற்றோடு திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டேன் வீட்டில் வந்து உறங்கி கொண்டு வீட்டில் வந்து உணவருந்தி கொண்டு மதியம் சரியாக ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் அண்ணா வீட்டு அண்ணாவினுடைய கார் கோபாலபுரத்தில் தலைவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது அண்ணாவுக்கு கார் நிற்குது கார் நம்பர் கூட இன்னமும் எனக்கு நினைவு இருக்கிறது செவன் ஜீரோ ஜீரோ செவன் செவன் டபுள் ஜீரோ செவன் மஞ்சள் கார் அவருடைய டிரைவர் சண்முகம் இன்னும் பசுமையான நினவில் இருக்கு உள்ளே வருகிறார் அண்ணா உன கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு ஆச்சர் நடுங்கிட்டேன் அப்படியே சரி உடனே பாதியிலே சாப்பாட்டை கை கழுவிட்டு காரில் ஏறி போனால் மாடிக்கு அழைச்சிட்டு போனாங்க எங்கே வந்தால் ஏன் போனேன் அப்படின்னு கேட்டார் படுத்துருக்கிறார் இல்லைன்னா அண்ணான்னு சொல்ல மாட்டேன் ஐயா தான் சொல்லுவாரு ஐயா வந்த உடம்பு சர்லன்னு நல்லா கிளம்பிட்டேன் யார் சொன்னா அவங்க சொன்னா நீ போயிடுறதா என்ன விஷயம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார் சொன்ன இந்த மாதிரி தேதி வாங்க வந்துரு சரி தேதி தரேன் போ அப்படின்னாரு நான் இப்பயே கொடுங்க அப்பன மாதிரியே பிடிவாதம் பிடிக்கிறேன் இல்லன்னா உங்களுக்கு மனைவிடா நாங்க சின்ன பசங்களை சேர்ந்து நடத்த போறோம் அதை எழுச்சியோடு நடத்த போகிறோம் சிலம்பு செல் வரப்போகிறார் உங்களுக்கு பொன்னாடை பொறுத்த போகிறார் நீங்கள் வரணும் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க உங்கள் அப்பன மாதிரி பிடிவாதத்தில் மட்டும் இல்லை கலைஞரை போல உறுதியாகவும் இருக்கடானே அப்படின்னாரு அந்த உறுதி தான் இப்போ இங்கே உங்கள் முன்னால் நிற்க வச்சிருக்கு நினச்சி பார்க்குறேன் அண்ணாவுக்கு ஓய்வு தேவைன்னா ஒன்று நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர் இல்லத்துக்கு போவார் அங்கே தான் இப்போ எடுப்பார் இல்லைன்னா கோபாலபுரத்துக்கு கலைஞருடைய இல்லத்துக்கு வருவார் இந்த ரெண்டு இடம் தான் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்க வேண்டும்னா இங்கே வந்து தூங்கிடுவாங்க அண்ணா வந்து தூங்குவார் தான் பழக்கம் ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் கோபாலபுரத்துக்கு வந்து தங்குகிற போதெல்லாம் அவருக்கு ரொம்ப எதை விரும்பி சாப்பிடுவார்னா பகவடா சாப்பிடுவார் ரொம்ப பகோடா டீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அண்ணா அது எந்த பகோடான்னா ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கேஃப் அமீன் அந்த அமீன் பகோடா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கோபாலபுரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் அங்கே சில நேரங்களில் நடந்தே போயிருக்கிறேன் சில நேரங்கள் சைக்கிள்லேயே நான் போயிட்டு வந்திருக்கிறேன் நான் போய் பகோடா வாங்கிட்டு வருவேன் டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு நினச்சி பார்க்குறேன் அப்போ டீக்கும் பகோடாவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டில் அதில் ஒரு எட்டனாவ நான் திருடிப்பேன் நைசா அதை நினச்சி பார்க்குறேன் பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் திமுக கழகம் அமோக வெற்றி பெற்று கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்று நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் இது தமிழக வரலாற்றில் யாரும் சாதிக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சர் ஒரே கட்சி திமுக தான் கலைஞர் தலைமையில் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதை வெல்லுகிற தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுகவை திமுக தான் வெல்ல முடியும் நடக்க போதா இல்லையான்னு பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா அண்ணா மறைவேதி அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மாநாடு தலைவர் முன்னின்று அந்த மாநாட்டை நடத்துகிறார் பொதுச்செயலாளர் பேராசிரியர் பொதுச் செயலாளர் நாவலர் அவர் அப்போது பொருளாளர் எம்ஜிஆர் மூணு பேர் மாநாட்டை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இளைஞர் திமுகவின் சார்பில் கோபாலபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு தொடர் ஓட்டம் அண்ணா ஜோதியை கையில் ஏந்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் ஓடணும்னு முடிவு செஞ்சு ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அண்ணாவுடைய நினைவிடத்தில் போய் மலர் வளையம் வச்சு அங்கே வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த ஜோதியை எடுத்துக்கிட்டு போய் காஞ்சிபுரம் எல்லைக்கு வந்தோடனே நான் அதை கையில பிடிச்சிட்டு காஞ்சிபுரம் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நானே ஓடி சென்று மாநாட்டு மேடையில தலைவர் கலைஞர் நாவலர் எம்ஜிஆர் மூன்று பேர் கையில ஒப்படைச்ச இந்த கை இந்த கை நினச்சி பார்க்குறேன் இதெல்லாம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் பின்னணியில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறு வரலாறு இதை தான் பெருமையாக சொல்ல நினைக்காதீங்க இது எனக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை நான் பெற்றிருக்கக்கூடிய அந்த உரிமை அதைத்தான் உங்களிடத்தில் சொன்னினே தவிர வேற அல்ல ஆகவே உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கக்கூடியவன் நான் தமிழ்நாட்டோட எந்த பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுடைய கண்ணீரை துடைக்க முதல்ல சென்று அவர்கள் கண்ணீரை துடைக்கிற கைதான் இந்த கை அவங்களோட தோளோட தோல் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு நண்பனாக ஒரு தோழனாக இருப்பவன் நான் எங்களை எல்லாம் அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்தார்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டேன் தேர்வு செய்யப்பட்ட உடனே பதவியேற்பு விழா நடக்குது ரிப்பன் பில்டிங் இல்லை ரிப்பன் இல்லை அந்த பதவியேற்பு விழாவிற்காக நான் ஒரு பேச்சு தயாரித்தேன் என்னுடைய உரையில் ரெண்டு இடம் அதை அடித்து கலைஞர் திருத்தினார் அதை நான் ஒரு இடத்துல கொடுத்து முதல் முதல்ல பேச போகிறேன் நீங்கள் படித்து பாருங்கன்னு படித்து பார்த்து ரெண்டு இடத்துல திருத்தினார் என்ன தெரியுமா மேயர் பதவி அப்படின்னு ரெண்டு இடத்துல போட்டுருந்தேன் அந்த பதவிங்கிற வார்த்தையை அடித்தார் ரெண்டு இடத்துல அடித்தார் ரெண்டு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துல அடித்தார் அடிச்சுட்டு அதுக்கு பதில் பொறுப்புன்னு போட்டார் போட்டுட்டு சொன்னார் ஏன் போட்டேன் தெரியுமா பொறுப்புன்னு மக்கள் தந்தது உனக்கு பதவியில் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த பொறுப்போடு பணியாற்றணும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அதெல்லாம் நினச்சி பார்க்குற மேயராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் துணை மே துணை முதலமைச்சராக இருந்தாலும் இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இதை பதவியாக இல்லாம பொறுப்பாக செயல்படக்கூடிய மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அந்த பக்குவத்தை பேரறிஞர் அண்ணா நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய அடித்தளம் அது முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உணர்வு அது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது சாதாரண சாமானியர்களுடைய இயக்கம் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா நான் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல சாமானியர் வீட்டு பிள்ளை என்றார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் சாதாரண சாமானியர்களுக்காகவே ஆட்சி நடத்தியது விவசாயிகள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் சிறு குறு தொழில் நடத்தக்கூடியவர்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் பட்டியல் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் ஆதரவற்றோர் முதியோர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஆகியோருடைய மேம்பாட்டுக்கு எவை அடித்தளமாக அமையுமோ அத்தகைய திட்டங்களை உருவாக்கி தந்த அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வீட்டில் நான்கு குழந்தைகள் இருந்தால் ஒரு மெலிந்த குழந்தை மீதுதான் பெற்றோருக்கு அதிகமான அன்பு இருக்கும் அதே போலத்தான் மெலிந்த குழந்தைகளை நான் முன்னேற்ற நினைக்கிறேன் என்று சொன்னார் தலைவர் அவர்கள் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நூறு நாட்களில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்ற இந்த வாக்குறுதியாகும் நான் எங்கே போனாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ உருவாக்கப்பட்ட மகளிர் சுயபதிவு குழுக்கள் மூலமாக பயன்பெற்ற பெண்கள் அதிகம் பார்க்குற அதிகம் கூடுகிறாங்க அது என்னுடைய துறையிலிருந்து நான் செயல்படுத்திய திட்டம் இன்றைக்கும் அது என்னுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கும் இப்போதும் வளர்ச்சி தமிழகத்தை உருவாக்குவதற்கு நான் திட்டமிட்டு இருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் தமிழக எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் அதாவது பாதாளத்துக்கு போயிடுச்சு எந்த தொகுதிக்கும் எந்த புதிய திட்டங்களும் இல்லை எந்த தரப்பு மக்கள் நிம்மதியா இல்லை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அவங்க தொகுதியாவது ஒழுங்கா இருக்கு அதுவும் கேவலமாக இருக்கு மக்களோட அடிப்படை தேவைகளை இங்க தங்கள் தொகுதிக்கு கூட செஞ்சு தரல மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க திமுகவால் தான் முடியுங்கிற நம்பிக்கையோட கோரிக்கை மனுக்களை எங்களோட நீங்க பழிச்சிட்டு இருக்கீங்க மக்கள் தேவைகளை நிறைவேற்றிய தீருவேன் என்ற தான் நான் உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் மக்களின் அரசாக மக்கள் நல அரசாக மக்கள் விரும்பும் அரசாக மக்கள் கவலைகளை போக்கும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிச்சயம் அமையும் நீங்கள் வரும்போது கொண்டு வந்த இந்த பாரங்களை இந்த படிவங்களை உங்கள் மனுக்களை இப்போது என் முதுகில் ஏற்றி வச்சிருக்கிறீங்க கையில் இல்லை தலையில அல்ல தோளில் அல்ல முதுகளை வச்சிருக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கை வைத்துள்ள உங்களுக்கு நான் சொல்வது ஆமாம் திமுக காட்சிதான் ஆட்சிதான் அமையும் உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்